Hi, hello, brothers and sisters. Welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிட்டீங்கன்னா, வி ஆர் டே ஈவெண்ட்ல இப்படி ஒரு பிரைசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கற அளவுக்கு பாத்தீங்கன்னா, டெய்லி ரெடீம் கோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாம சர்ப்ரைஸ் ஆன ஒரு லைவ்ல பாத்தீங்கன்னா, ரெடீம் கோடும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரீகஸ்ட் அப்டேட் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ பேக் ஈவெண்ட்ல இன்னும் நீங்க எலை பாஸ் போடாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போட்டு விட்டுருங்க. போனா வராது, அப்புறம் இந்த மாசம் எலை பாஸ் உங்களுக்கு கிடைக்காது, பாத்துக்கோங்க. அடுத்த மாசம் எலை பாஸே வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம இந்த வீடியோல ஒன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இது மட்டும் கிளிக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டக்குனு கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பூயா ஈவெண்ட்டில் போனீங்க அப்படின்னா, இந்த பூயா கோ ஈவெண்ட் வந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகலை. ஆக்சுவலாக நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு முன்னாடி அதில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்னி காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்பின் பண்ணல ப்ரோ, இன்னும் ஸ்பின் பண்ணல ப்ரோ அப்படின்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்பின் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்பின் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? சரி, ஸோ இப்போ நம்ம அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் பேக் ஈவெண்ட் வரப்போ தான். ஸோ இந்தியன் சர்வர் இருக்குது. ஸோ என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கால் பேக் பண்ணால் என்னடா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூயா ஹெல்மெட் அண்ட் பூயா டைஸ் வந்து பார்த்து கொடுக்குறாங்கன்னா, பூயா டைஸ் கிடைக்கலாம் போகுது, பட் பூயா ஹெல்மெட் நல்லா இருக்கே அப்படின்றதான் எங்கள் மேட்ரு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்கு இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஒரு ட்ரிக் வந்து ஃபாரின் சர்வரில் சொல்லியிருக்கானுங்க. அதை பற்றி நான் அப்டேட் உங்களுக்கு வந்து ஈவெண்ட் விடும்போது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், அந்த அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் முக்கியமான விஷயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இருக்குது. அது முன்னாடி நீங்கள் இந்த மோஸ்ட் அவைட்டட் கிவ் அவேஸ் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விட்டுருந்தாங்க, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஸோ 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அவே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயரோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கணுமா, ஃபேஸ்புக் பேஜ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் பேஜ், ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, பேசிக்காக இந்த இமேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, வெப்பன் ராயல் வச்சுரு, டைமண்ட் ராயல் வச்சுரு, அந்த நிங்கு போய்ட்டு ஸ்டோன் இருக்குது, அந்த நிங்கு போய்ட்டு வச்சுரை பற்றி தெரியல. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கான கிவ் அவே என்ன அப்படின்னா, 16ஆம் தேதிக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, கெஸ் த வெப்பன் பை த, ஸோ அந்த ஸ்டில்ல பார்த்து எந்த வெப்பன் கண்டுபிடிங்க, அண்ட் வின் பூயா க்ளூவால் ஸ்கின். அதாவது பூயா க்ளூவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. நான் தம்பி பர்மனண்டா அப்படின்னு சத்தியமாக பர்மனண்ட்லாம் கிடையாது. அப்போ எத்தனை நாள் தானே கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 14 டேஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கானுங்க. சரி ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ, அதை எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்டில் போயிட்டு அது என்னென்ன கன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ என்னென்ன கன்ஸ் இருக்குன்னு நானே சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர், ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரோஸா, அந்த பார்த்தீங்கன்னா M1887, அப்புறம் MP40. ஸோ இந்த 4 கன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது 4 நீங்கள் என்ன பண்ணோம் ஆன்சர்னு சொல்லி கமெண்டில் வந்து போடணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50 லக்கி வின்னர்ஸ். ஸோ உங்களோட யூஐடியை போடணும், சரியா, ஓகேவா? ஸோ யூஐடியை போட்டு அந்த அந்த கன் ஸ்கின்ஸோட நேம் எல்லாம் போடலாம். ஸோ அதில் வந்து 50 லக்கி வின்னர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பூயாடே க்ளூவாலில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது 14 டேஸ்க்கு மட்டும் தான், 14 நாள் ட்ரையல் மட்டும் தான், பர்மனண்ட்டாக கிடையாது. அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியான க்ளூவாலாக இருக்குமோ, மேபி இருக்கலாம், பட் உஷாராக இருங்க. சரி ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, 14 டேஸ்னாலும் சரி. சரி, இதுக்கு ரிசல்ட் எப்படா விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12:00 வரைக்கும் டைம் இருக்குது, அதாவது மதியம் 12:00. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் பூயா ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வரப்போது. ஸோ இன்னைக்கு 16, 17, 18 ரெண்டு நாள் வரப்போது. ஸோ இது எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறது அப்படின்னா, பேஸ்கெட் பால் டோக்கன் வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பேஸ்கெட் பால் டோக்கன் என்ன பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டோக்கனையும் நீங்கள் வந்து அந்த பேஸ்கெட் பால்க்குள்ளே போடணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேஸ்கெட் பால்க்குள்ள போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுப்பானுங்க. இதில் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னா, பூயாவோட டெட் லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் கன் கிரேட்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் பாலும் கொடுத்துருக்கானுங்க. இதை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நாக்கில் தொங்கிடலாம், சாரி தூக்கிலேயே தொங்கிடலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துருக்கானுங்க. கெஸ் ஹூ இஸ் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஏதோ பேசிக்கான விஷயம் அப்படின்னு நினச்சேன். வில் டீம் அண்ட் ஸ்ட்ரீம் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தானுங்க. சரி, இந்த 4 பேரில் 2 பேர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னும் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல வந்து ரெடீம் கோட்ஸ்லாம் கொடுக்க போகிறானுங்க. எப்படி இந்த ரெடீம் கோட்ஸை கிளைம் பண்ணுறது, எப்போ கிளைம் பண்ணுறது அப்படின்லாம் கேட்பீங்க, அதே நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 பேர் யார் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ என்னைக்கு ஸ்ட்ரீமு, எப்படி ஸ்ட்ரீமு, யார் யார் ஸ்ட்ரீமு, என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கானுங்க. சிம்பிள் தான். ஸோ இவங்க யாருக்கு கேட்டிங்கன்னா, ஹாலாக்கு காஷ்மீர், அப்புறம் டிமிட்ரி வேகாஸ், லைக் மைக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீமில் வந்து வர போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நவம்பர், அதாவது 20ஆம் தேதி நவம்பர் மதியம் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த லைவ் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் நடக்குது. யூடியூப் சேனல் நடந்தால் என்ன கொடுப்பானுங்க கிஃப்டா, ஸோ ரெடீம் கோட் தான் கொடுப்பானுங்க. ஸோ ரெடீம் கோட்ல பார்த்தீங்கன்னா அந்த பூயா பண்டில், அந்த பூயாவோட க்ளூவால் பர்மனண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கார் ஸ்கின், அந்த கார் ஸ்கின் ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க. சரி, அந்த பண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பூயா
இந்தியாவோட குளூவால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 14 days ட்ரையல்னு சொல்லி அந்த குளூவால் தானே ப்ரோ, அதே குளூவால் தான். பட் இந்த லைவில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 days சரி, ரெடீம் கோட் எப்படி கொடுப்பானுங்க அப்படின்னு கேட்பீங்க. அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். சிம்பிள் தான், லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து ரெடீம் கோட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெடீம் பண்ணுற 2000 பேர், ஸோ ஃபஸ்ட்டு ரெடீம் பண்ணுற 10 பேர், இல்லை ஃபஸ்ட்டு ரெடீம் பண்ணுற 10,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 10,000 ரெடீம் கோட்ஸ் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க, சிமிலர் தான். ஸோ லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடீம் கோட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பானுங்க. அது யார் டக்கு ஃபஸ்ட்டு 20,000 பேர் பார்த்து யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை ஃபஸ்ட்டு 2,000 பேர் அந்த டார்கெட் இருக்குமே அது யார் பார்த்து பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது அது உங்களோட திறமையை பொறுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த குளூவால் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் தான் வரும்போதே அப்படியே நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குளூவால் நீங்கள் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் வாங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் பேக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது வந்து பூயாடோட பேக் பேக். இது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது, சீரியஸ்லி பார்க்குறதுக்கு சூப்பரான பேக் பேக் தான் எனக்கு தோணுது. தோணுதுலாம் இல்லை, பார்த்துட்டேன், சூப்பராக தான் இருந்துச்சு. ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா டக்குனு கத்துது. ஸோ அது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் பேக் இஸ் நாசம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ நான் லாஸ்ட்லேயே போட்டிருந்தேன். அந்த பார்த்தீங்கன்னா சித்து அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் காஸ்டின் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. அந்த அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன, ஸோ நியூ வெப்பன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது ஆக்சுவலாக மேக் 7 மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேக் 7 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் 7 மாதிரி இருக்கும்னு தான் தோணுது. பட் ஆனால் இது மேக் 7 இல்லை, மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்சர் கன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாசில் பார்த்தே தெரியுது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன் பேஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிறைய ரீகாயில் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், M10 சிங்கிள் புல்லட் அடிக்கக்கூடிய ஒரு M10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு புல்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன வேணால் இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு தான் மேட்ரு சொல்லலாம். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கன் ஸ்கின்னை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சீரியஸ்லி என்ன கேட்டிங்கன்னா, இந்த கன் ஸ்கின்லாம் தம்பி போயிட்டு வா தம்பி போயிட்டு வா தம்பி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் என்ன பண்ணாலும் பண்ணுங்க, இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எதை அப்படின்னா இந்த லைவ் மட்டும். ஸோ 20th நவம்பர் பார்த்தீங்கன்னா 1:30 லைவ் இருக்கு. 1:30 ப்ரோ, 20th அடடடடா பயங்கரமான ஷெட்யூல் ஆச்சு ப்ரோ உனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கைஸ் இந்த ஸ்ட்ரீமை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலக்கு காஷ்மீர் டிமிட்ரி வேகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்த்தீங்கன்னா சேம் லைவில் வந்து அவங்கவுங்க, அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டு வைடில் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் கொடுக்க போகிறாங்களா இல்லை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மேட்ரு நான் அனௌன்ஸ் பண்ணல. பட் இவங்க 4 பேர் சேர்ந்து ப்ளே பண்ணுறதால ஒரு ஸ்குவாடாக ப்ளே பண்ணுவானுங்க. ஸோ ஸ்குவாடாக ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் நினைக்கிறீங்க, ஒன்றும் ஆகாது. சிம்பிளி அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ ரேங்கடு மேட்சஸ் நீங்கள் வேணால் பாருங்களேன், கிளாசிக் மேட்ச் கூட விளையாடுவாங்க சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெடீம் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் சைடில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ கீழே லெஃப்ட் சைட் கார்னர் ஆர் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெடீம் கோட்ஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் டார்கெட் பண்ணி வாட்ச் பண்ணி மச்சான் விட்டவே கூடாதுரா அப்படின்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா 20th வருது. சனிக்கிழமை யார் யாருக்கு லீவு யார் யார் ஸ்கூல் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு லீவ் தான், நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த பண்டில் கிடச்சா உண்மையிலே சீரியஸ்லி ஆசம் தான். ஸோ ஏன் 20th அப்படிங்கிறீங்கன்னா 20th தான் அந்த லெஜெண்டரி பண்டில் வந்து லான்ச் ஆகுது. ஸோ 20th வந்து அந்த பண்டிலையும் லான்ச் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் அந்த பண்டிலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் கொடுக்க மாட்டானுங்க, பட் ஐப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏதாவது பண்ணுவானுங்க ஓகேவா. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் 20th பார்த்தீங்கன்னா பீக் டே பூயா டே விடுது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரி ஓகே கைஸ், இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப மீட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பீஸ் அண்ட் ஐ மீன் இஸ் அவுட் டடா.